ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீட்லேயே கேக் செய்யலான்னு பார்க்க போகிறோம். கேக் வந்து பார்த்தீங்கன்னா மைதா கோதுமையிலலாம் செய்வோம், ஆனால் ரவையை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் எப்போவுமே கேட்டுனே இருப்பாங்க. அது நிறைய லாக்டவுன் பீரியட். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறோம். அதில் எந்த கப்பில் எடுக்கிறீங்க அதே கப், ஒரே கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த 2 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே 1/2 கப் அளவுக்கு பால், பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சினா ஆற வச்ச பால், அப்புறம் அதிலேயே 1/4 கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணுறோம். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும், புளிச்ச தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அதிலே திரும்பவும் 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லை எண்ணெய் இது மாதிரியெல்லாம் ஸ்மெல் இருக்கிற எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1/2 மூடி. இதில் முட்டையெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்கலைங்க. இது அதுக்கு பற்றி தான் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டி ஓட்டி எடுத்துக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் ஈஸியான மெத்தடில் நம்ம விஸ்கெல்லாம் இல்லாமல் மிக்சர் ஜார்லேயே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரவை எல்லாம் நம்ம முழு ரவையாக போட்டிருக்கிறதுனால அது கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரில் வந்து நல்லா ஊறி வரும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா வரும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பர் சோடா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து என்ன பண்ணணும், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி தேவையான அந்த கன்சிஸ்டன்சியில் என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவன் எல்லாம் இல்லை, வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். குக்கர்னால் வச்சுக்கலாம், இல்லை அடி கனமான இருக்கிற எந்த பாத்திரத்தோனா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அதை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இதை வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நான் அது மேலே தான் ரெடி பண்ண போகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு சால்ட் உப்பு எதுனா வந்து கீழே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எந்த பவுலில் வந்து நம்ம கேக்கு ரெடி பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம மேலே வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாத்திர கிண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேக் ரெடி பண்ண போகிறேன். இது தான் மோல்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து நல்லா ஆயில் என்ன கீ நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம மாவு மைதா எல்லாம் கோதுமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு கீழே கவுத்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம கீழே வந்துடும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை வந்து இதில் நம்ம வந்து இதில் எடுத்துக்கணும். நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேக் பேட்டரை வந்து ஃபுல்லாக பண்ணக்கூடாது, ஆஃப் இருந்தால் போதும். ஏன்னா அது வெந்து வரப்போ கேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ஆகிடும். அதனால் ஆஃப் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரை வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா கீழே 2 முறை டேப் பண்ணோம். அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சு குக்கரை வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிண்ணத்தை வந்து நம்ம இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடுப்போம். அவ்வளோதாங்க. இப்போது இந்த குக்கரை மூடி 10 மினிட்ஸ்க்கு வந்து ஆகட்டும். மொத்தம் இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகும். இப்போது நீங்கள் மேலே இது நார்மலாக கேக் அப்படியே போதுனாலும் விட்டுடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சாக்கோ சிப்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடனே மேலே போகிறப்ப என்னாகுன்னு பார்த்திங்கன்னா அது வெயிட் வந்து உள்ளே போயிடும். அதனால தான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போகிறப்ப ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து செட் ஆகிருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாக்கோ சிப்ஸ் போகிறப்போ நமக்கு கரெக்டாக மேலேயே இருக்கும். அது இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் எனக்கு வேகிறதுக்கு. இப்போ இதுமாதிரி டூத் பீக் இல்லை ஒரு நைஃப் எடுத்து உள்ளே விட்டு பார்க்குறப்ப அதில் மாவு ஒட்டாமல் வந்தால் நம்மளுக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து கீழே வச்சுட்டு உடனே நல்லா கூல் ஆகணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நம்ம எடுத்தால் ப்ராப்பராக நல்லா வரும். இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ஒரு பிளேட்டுக்கு அப்படியே இது கவுத்து போட்டால் அழகாக நம்மளுக்கு கீழே வந்து கேக் ரெடி ஆகிடும். சைடில் எடுத்ததுக்காக சும்மா ஒரு நைஃப் வச்சு நம்ம சைடில் 1 முறை எடுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் இந்த கிண்ணத்தை கவுத்து வச்சிங்கன்னா
பாருங்கள் எவ்வளோ அழகாக கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு. கீழெல்லாம் பாருங்கள் எது ஒரு பிசுறு கூட வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டலை, அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக வந்து கேக் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்ஸ் வந்து அடிக்கடிக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்கிற டைமில் ஒவ்வொரு டைமில் நம்ம போய் ஷாப்பில் போய் வாங்க முடியாது. திடீர்னு குழந்தைங்க கேக் வேணும்னு செய்யும். அப்போ நம்ம எப்போவுமே கோதுமை மைதா இதெல்லாம் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ரவையிலேயே ஒரு முறை செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும், ஈஸி தான் ரொம்ப. இது வெஜிடேரியனும் சாப்பிட்லாம், ஏன்னா இதில் நம்ம எக் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள் கேக் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன், எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். பாய். Thanks for watching. Please subscribe and press bell icon.